ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்னதா ஒரே ஒரு கேள்வி. உங்கள எத்தனை பேர்த்துக்கு சைனீஸ் ஸ்மார்ட் போன் சுத்தமா ஆகவே ஆகாது? எத்தனை பேர்த்துக்கு சைனீஸ் ஸ்மார்ட் போன் ரொம்பவே பிடிக்கும்? இந்த கேள்விக்கான பதில நான் மேல போல் கொடுக்கறேன். மறக்காம எல்லாருமே போய் ஓட் பண்ணுங்க. இந்த தேதிக்கு இந்தியாவில 120 எனக்கு எக்கச்சக்கமான சூப்பர் சூப்பரான சைனீஸ் ஸ்மார்ட் போன் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஆனா இந்தியாவில 120 எனக்கு சைனீஸ் ஸ்மார்ட் போன் இல்லாம வேற ஏதாச்சும் பெஸ்டான ஸ்மார்ட் போன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. கொரியன் கம்பெனியான சாம்சங்கோட சாம்சங் கேலக்சி M31 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் இந்தியாவில 16,000 பிரைஸ் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேதிக்கு இந்தியாவில் இருக்கிறதுலயே 16,000 செக்மெண்ட்க்கு ஒரு பெஸ்டான ஒர்த்தான ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் போன் எது அப்படின்னா, நான் நிச்சயமா இந்த சாம்சங் கேலக்சி M31 ஸ்மார்ட் போன் தான் சொல்லுவேன். பெஸ்டான நான் சைனீஸ் ஸ்மார்ட் போன் எதுன்னு கேட்டா கூட நான் இந்த ஸ்மார்ட் போன் தான் சொல்லுவேன். என்னோட ஸ்மார்ட் போன்ல அந்த அளவுக்கு வேற லெவல் ஸ்பெக்ஸ் சாம்சங் தரப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 80 நாளைக்கு மேல ஆகுது. என் ஃப்ரெண்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேல ஆகுது. அதாவது இந்தியாவில் இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்ட் இந்த வாங்கி யூஸ் பண்ணாரு. ஃப்ரெண்ட் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்தால் இருக்கிற பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் தான். நானும் இந்த ஸ்மார்ட் போனை லாஸ்ட் ஒரு 50-60 நாளா அடிக்கடி யூஸ் பண்ணி பார்த்துதான் இருக்கு. லாஸ்ட் 4-5 நாளா போக்கோ X2 ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாம்சங் கேலக்சி M31 ஸ்மார்ட் போன் தான் என்னோட பிரைமரி ஸ்மார்ட் போனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். போக்கோ X2ல இருந்து இந்த ஸ்மார்ட் போனுக்கு மாறுறப்ப நான் நிறைய இடங்கள்ல சாம்சங் தான் பெட்டரா எனக்கு ஃபீல் ஆச்சு. சில இடங்கள்ல போக்கோ X2 தான் பெட்டரா இருக்க மாதிரி தோணுச்சு. சாம்சங் கொஞ்சம் மொக்கையா பண்ணிருக்க மாதிரி தோணுச்சு. இந்த வீடியோல 16,000 செக்மெண்ட்க்கு சாம்சங் கேலக்சி M31 ஸ்மார்ட் போன்ல இருக்கிற பாசிட்டிவான விஷயம் அதுக்கப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து சாம்சங் கேலக்சி M31 ஸ்மார்ட் போனோட லாங் லாங் டேர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க under 20,000 அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போன் நான் சைனீஸ் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்க பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழே இருக்க எட்டுல சப்ஸ்கிரைப் பண்ண மாத்தி நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துல ஒரு வெள்ளை கஞ்சி ஆட் ஆகும், அதை கிளிக் பண்ணி எடுத்து ஆல் எபிசோட் ஆப்ஷன் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அடி சொன்ன மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல உங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம் அளிக்க ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்கு ஒரே ஒரு ரீசன் நச்சுன்னு சொல்லுங்க ப்ரோ. அந்த ரீசன் பார்த்துட்டு நான் கன்ஃபார்மா இந்த ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த ஸ்மார்ட் போனோட சார் வேல்யூவா தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் போன்ல ஹெட் சார் வேல்யூ 0.383 கொடுத்திருக்காங்க. சாம்சங் எப்பவும் போல அதனோட பாடி சார் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லல. சாம்சங் எப்பவுமே சார் வேல்யூ எது அதிகமா இருக்கோ அதான் மென்ஷன் பண்ணுவாங்க. இங்க ஹெட் சார் வேல்யூவே 0.38 தான் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, under 20,000 எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸான ஸ்மார்ட் போன்ல இந்த போன்ல மட்டும்தான் சார் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த போன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரேடியேஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக, இந்த சேஃப்டி அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நிச்சயமா சாம்சங் ஸ்மார்ட் போனை எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணா தான் சொல்லுவேன். இதுதான் நான் கொடுக்குற ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போனோட மெயின் மார்க்கெட்டிங் டீமான 6000 mAh மாஸ்டர் பேட்டரி தான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் போன்ல வேற லெவல் ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க. நான் காலையில தூங்கி எழுந்திருக்கப்ப 100% சார்ஜ் இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த அன்னைக்கு ஃபுல்லா நான் என்னதான் ஹெவி யூசேஜ் பண்ணாலும், ஹெவி யூசேஜ் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் கேமிங், அதுக்கப்புறம் நார்மலா வீடியோ ஷூட் பண்றது, எடிட் பண்ணி அப்லோட் பண்றது, அதுக்கப்புறம் நார்மலா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணா கூட, இதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா பண்ணாதான் இதெல்லாமே பண்ண முடியும். அப்படி நான் பண்ணா கூட நைட் நான் தூங்க போறப்ப எனக்கு 10-20% சார்ஜ் ரிமைனிங் இருந்தது. அதெல்லாம் பண்ணாம நார்மலா வீடியோ மட்டும் பேசி அப்லோட் பண்ணிட்டு நார்மலா கொஞ்சம் வாட்ஸ்அப் நார்மலா போன் பேசுறது பாட்டு கேட்கறதெல்லாம் யூஸ் பண்ணா கூட அடுத்த நாள் காலையில பாக்குறப்ப ஒரு 40-50% சார்ஜ் ரிமைனிங் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் பேட்டரி தான் இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு இந்த பேட்டரி பேக்கப் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சார்ஜ் தீர்ந்துச்சு அப்படின்னா டப்புன்னு சார்ஜ் போட்டுப்பாங்க. ஆனா வெளியே வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு நாள் திரும்பி சார்ஜ் போட மறந்துட்டாங்க அப்படின்னா, திரும்பி வேலைக்கு போய் பாக்குறப்ப காலையில ஒரு 20-30% சார்ஜ் இருந்ததுன்னா சாயந்தரம் வரைக்கும் அதை ரொம்ப பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கணும். ஆனா இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்க ஒரே ஒரு டைம் 0-100% சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 2-3 நாளைக்கு ஃபுல்லா உலகமெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இவங்களோட சாம்சங் கேலக்சி M30s M21 இந்த ஸ்மார்ட் போன்ல வாங்கலாம். மத்த எந்த பிராண்டோட ஸ்மார்ட் போனுமே இந்த செக்மெண்ட்ல நிச்சயமா இந்த அளவுக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கவே இருக்காது. சேம் டைம் இந்த போனோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கனாலும் இந்த பேட்டரி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நார்மலான 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க.
டைப் சி போர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 15 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 0 இருந்து 100% சார்ஜ் ஆறதுக்கு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகுது. அதுமே நீங்க செட்டிங்ஸ்ல போய் ஃபாஸ்ட் மோட் கொடுத்தா மட்டும்தான் நார்மலான மோட்ல சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும். நீங்க எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்து வச்சுங்க. அப்படி சார்ஜ் ஏறினா கூட 2.5 மணி நேரம் இதெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல போக்கோ ரியல்மி ரெட்மி எல்லாம் 33 வாட் 30 வாட் 27 வாட் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பாதி ஒரு 15 வாட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேட்டரி பேக்கப் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கா இந்த சார்ஜர் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்ன ரொம்ப கடுப்பேத்துச்சு உங்களையும் நிறைய பேருக்கு இது கடுப்பேத்து அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் இந்த போனோட நான் ஒரு மிகப்பெரிய டிராபேக்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த போன்ல டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.4 இன்ச் ஒரு சூப்பரான சூப்பர் அமல் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்பிளே நீங்க என்ன பாத்தீங்கன்னா குவாலிட்டி வேற லெவல் இருக்கு. கலர் நல்லா விவிட்டா ரிச்சா இருக்கு. பிரைட்னஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓவராலா வீடியோ குவாலிட்டி இந்த டிஸ்பிளேல தாறுமாறா இருக்கு. இங்க மேல இன்ஃபினிட்டி வியூ டிஸ்பிளே அதாவது வாட்டர் மேட்ச் போட்டுருக்காங்க. கீழே இருக்க பெசல் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு. 2020 ஒரு ஸ்மார்ட் போன்ல வாட்டர் ஆப் நாட்ச் கீழே இருக்க பெசல்லாம் பெருசா கொடுத்துருக்காரு சாம்சங் எல்லாம் முடியும். ஏன்னா மத்த எல்லா பிராண்டுமே பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே இருக்க பெசலுமே ரொம்ப சுருக்கி தின்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க கொஞ்சம் சாம்சங் கொடுத்த டிஸ்பிளே டிசைன் பாக்குறப்ப பழைய மெட்டீரியல் மாதிரி தான் தெரியுது. ஒரு 2019 வந்த ஸ்மார்ட் போன் டிசைன் மாதிரி தான் இன்னமும் சாம்சங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு மெயினா கொஞ்சம் கொடுத்த நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா கார்னிங் கோரில்லா 3+ தான் சொல்லுவேன். ஏன்னா லார்ஜ் ஜென்ரேஷன் சாம்சங் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இது ஒரு பெரிய ப்ராப்ளமா பாக்கப்படுச்சு. ஆனா அந்த ப்ராப்ளத்தை போக்குற வகையில இங்க ஒரு கார்னிங் கோரில்லா 3+ கொடுத்துருக்காங்க. நம்ம போனை பாத்தீங்கன்னா தெரியும் சைடுல ஒரு மிகப்பெரிய ஸ்கிராச் இல்ல, அது டிஸ்பிளேவே கிராக் ஆயிடுச்சு. நான் போன் வாங்கின டைம்ல லாக்டவுன் பீரியட் ஆரம்பிச்சதுனால டெம்பர் கிளாஸ் எங்கேயோ ஒட்ட முடியல. நார்மலா சும்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்குல்ல நல்லா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போன் கையில இருந்து டிராப் ஆகி ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு தான் சொல்லணும். நல்ல அடி, நான் ஃபுல்லாவே டிஸ்பிளே காலி ஆயிரும் எதுக்குமே ஆகாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருங்காட்டி ஓரளவுக்கு டிஸ்பிளேல சின்னதா ஒரு கிராக் தான் விழுந்துச்சு. நல்லா பெரிய அளவு கிராக்கே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளேல எக்கச்சக்கமான ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு. இதுக்குதான் நான் சொல்றேன் எப்பவுமே கார்னிங் கிளாஸ் 3% கொடுத்தாலும் சரி 5% கொடுத்திருந்தாலும் சரி 6% கொடுத்திருந்தா கூட டெம்பர் கிளாஸ் ஒட்டி யூஸ் பண்றதா ரொம்ப சேஃப். அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டி யூஸ் பண்ணிக்கங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. இங்க என்னதான் 3% கொடுத்திருந்தாலும் ஸ்கிராச்சஸ் இந்த அளவுக்கு ஆகக்கூடாது. அது மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப போக்கோ எக்ஸ்டூ ஸ்மார்ட் போன் டெம்பர் கிளாஸ் ஒட்டாம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல கீழே போட்டீங்கன்னா உங்க டிஸ்பிளே உடையதா செய்யும். ஆனா ஸ்கிராச்சஸ் பெருசா இருக்காது. இந்த சாம்சங் ஸ்மார்ட் போன்ல ஸ்கிராச்சஸ் ரொம்ப அதிகமா அப்செட் பண்றது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல நார்மலான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க தேடி இந்தியாவில் 120,000 ரியல்மி போக்கோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் 120 Hz 90 Hz அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ரெஷ் ரேட் ரொம்ப அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த போன்ல நீங்க டிஸ்பிளே யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. உண்மையை சொல்லனா போக்கோ எக்ஸ்டூ ஸ்மார்ட் போன் எல்லாம் பிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாலும் இருந்துச்சு. அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இந்த சாம்சங் கேலக்சி M31 ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றப்ப டிஸ்பிளே அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தாலும் சொல்ல முடியாது. ரொம்பவே நார்மல், ரொம்ப நார்மலான ஒரு ஸ்மூத்னஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கிடைச்சிச்சு. அது என்ன கொஞ்சம் கடுப்பேற்ற விஷயம் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேல ஒரு மிஸ் ஆகிற ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நோட்டிபிகேஷன் எல்இடி லைட் எங்கேயுமே கொடுக்கல. உங்களுக்கு யாராச்சும் கால் பண்ணி மிஸ்டு கால் வந்திருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சார்ஜ் பண்றப்ப பேட்டரி ஏறுதா இல்லையா இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா சாம்சங் இங்க சூப்பர் எம்எல் பேன் கொடுத்துருக்காட்டி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது எப்பவுமே டைம் டேட் அதை வரை பேட்டரி பர்சன்டேஜ் தெரியுமா இருக்கு. அது வேணும் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் ஃப்ரண்ட்ல மாத்தி வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்க நிச்சயமா தாராளமா இந்த ஸ்மார்ட் போன் எனபிள் பண்ணி வைக்கலாம். பேட்டரி 6000 mAh கொடுத்துருக்காட்டி பெருசா பேட்டரி இல்ல அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்காது. இருந்தாலுமே நோட்டிபிகேஷன் எல்இடி லைட் ஒரு சின்ன சின்ன சாதாரண விஷயம் தான். அது கொடுத்திருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா கூட இருக்கலாம். அது சாம்சங் கொடுக்காம விட்டது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின் பண்ற விஷயம் தான். இவ்வளவுதான் டிஸ்பிளே. நீ வீடியோ குவாலிட்டி பத்தி பேசியாச்சு, உடனே நம்ம ஆடியோ குவாலிட்டி பத்தி பேசி ஆகணும். இந்த ஸ்மார்ட் போன்ல பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு டால்பே அட்மாஸ்பியர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா டால்பே அட்மாஸ்பியர் எனபிளா இருக்காது. நீங்க செட்டிங்ஸ்ல போய் எனபிள் பண்ற மாதிரி இருக்கும். சில டைம் இந்த ஸ்மார்ட் போன்ல இயர்போன் குத்துனா மட்டும்தான் டால்பே அட்மாஸ்பியர் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டால்பே அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. போனோட எல்லா சரௌண்டிங்களும் வந்து சவுண்ட் சரமா இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி ஒரு தியேட்டர்ல இருந்து கேட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கேம் விளையாடுறப்ப படம் பாக்குறப்ப எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நானே காட்டுற ஆடியோ குவாலிட்டி எப்படி சொல்லிட்டு பாத்து நீங்களே சொல்லுங்க. நம்ம சேனல் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிருந்தேன். நான் அந்த வீடியோலயே சொல்லிட்டு ஆவரேஜா கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் எதுவுமே வரல, ரொம்ப டீசெண்டா தான் இருக்கு. ஆனா போக்கோ எக்ஸ்டூ ஸ்மார்ட் போன்ல பார்த்த அளவுக்கு
ரொம்பவே லவுடா ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இது ஒரு நான் சைனீஸ் ஸ்மார்ட் போன், சைனீஸ் ஸ்மார்ட் போன் நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். G5 ஸ்மார்ட் போன்ல எல்லாம் கிட்டத்தட்ட மைல் செட்ல இருந்து வர அளவுக்கு சவுண்ட் ரொம்ப அதிகமா கேட்கும். அந்த அளவுக்கு தான் இப்போ வர சைனீஸ் ஸ்மார்ட் போன்ல சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஒரு நான் சைனீஸ் ஸ்மார்ட் போன், அதனால சவுண்ட் குவாலிட்டி அவரேஜா கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோசம்னு சொல்ல முடியாது, போஸ்ட்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சம், அதாவது ஒரு 12 மணி நேரம் நல்ல பிரைட்னஸ் இருக்க இடத்துல போன கொண்டே வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே நல்லா விசிபிலிட்டியா தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயுமே சாம்சங் கொஞ்சம் மொக்க பண்ணிருக்காங்கதான் சொல்லணும். ஒரு 80% பெட்டரான டிஸ்பிளே இருக்கு. இங்க பீட் பிரைட்னஸ் 1800 480 நிட்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணுது. அதனால ஓரளவுக்கு விசிபிலிட்டியா இருக்கு. ரொம்ப விசிபிலிட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இப்ப நீங்க பாக்குறது ஒரு 9 மணிக்கு அடிக்கிற வெயில வச்சு யூஸ் பண்ணது. நம்ம ஊர்ல 12 மணிக்கு எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வெயில நீங்க நார்மலா போன எடுத்து பாக்கணும் எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 75-80% தான் எல்லாமே தெரியும். டோட்டலா 100% எல்லாமே தெரியாது. இது இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின் பண்ற விஷயம் தான். அதுக்கப்புறம் அப்படியே இங்க பேக் சைட் டிசைன் போனீங்கன்னா, இங்க சாம்சங் காலங்காலமா கொடுக்குற அந்த பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனுக்கு அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்ல 6000 mAh பேட்டரி கொடுத்து கூட இங்க பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காட்டி ஒரு 191 கிராம் தான் வெயிட் வருது. 8.9 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் கருவா இருக்குங்காட்டி கையில ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. போன் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இல்ல, கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் 1 year ரொம்ப நார்மலா தான் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போக்கோ X2 ஸ்மார்ட் போன் லாங் டைம் ரிவ்யூ போறப்ப போன் ரொம்ப ஹெவியா இருக்கு, இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், வெயிட் மேனேஜ்மெண்ட்டை சாம்சங் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அப்ப அந்த வீடியோ கீழே கமெண்ட்ல நிறைய பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா சாம்சங் ஸ்மார்ட் போன்ல பிளாஸ்டிக் பாடி யூஸ் பண்ணிருக்காங்க, சாம்சங் எல்லாம் ஒரு பிராண்டா, அதனாலதான் அவங்க வெயிட் கம்மியா கொடுக்குறாங்க, நீ என்ன சாம்சங் காசு வாங்கிட்டியா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, சாம்சங்ல பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் வெயிட் கம்மியா இருக்கு, அதை நானே ஒத்துக்கிறேன். சாம்சங் M31 ஸ்மார்ட் போன்ல ஒருவேளை பிளாஸ்டிக் பேக் பதிலாக கிளாஸ் பாடி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 191 கிராம் வெயிட்ல இருந்து ஒரு 20 கிராம் வெயிட் அதிகமாகி 210 கிராம் இருக்கும். அப்ப போக்கோ ஸ்மார்ட் போனும் சாம்சங் M31 ஸ்மார்ட் போனும் கிட்டத்தட்ட ஒரே வெயிட்ல இருக்கும். ஆனா போக்கோ X2 ஸ்மார்ட் போன்ல வெறும் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்சி M31 ஸ்மார்ட் போன்ல 6000 mAh கிட்டத்தட்ட 1500 mAh பேட்டரி அதிகமா கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு போனையுமே பக்கத்தில் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு M31 ஸ்மார்ட் போன் தான் பெஸ்டா இருக்கும். நீங்க பிளாஸ்டிக் பேக் கொடுத்து இன்னமும் வெயிட் கம்மியா கொடுத்து ஹைல பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுத்ததுக்கு நீங்க சாம்சங் பண்ணிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவேன். நிச்சயமா நான் இப்பவும் சொல்லுவேன், சைனீஸ் பிராண்ட் எல்லாமே சாம்சங் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா கத்துக்கணும். இப்ப நீங்க வீடியோக்கு போய் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொன்னது சரியா தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிளாஸ்டிக் பேக் ஸ்டார்டிங்ல கொடுக்குறப்ப மேல ஒரு கிளாசிக் பிரைஸ் கொடுத்து கொடுத்துருந்தாங்க, ப்ளூ கலர் பிளாக் கலர் சொல்லிட்டு ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம இருக்கிறது ப்ளூ கலர் ஆப்ஷன். இந்த போன் கையில யூஸ் பண்ணா வெயிட் எல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு ஹோல்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே. ஆனா கையில பிடிச்சது தெரிஞ்சது இது பிளாஸ்டிக் பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மொக்கையான ஃபீலிங் தான் இருக்கு. ஒரு பிளாக்சிக் லெவல் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிரீமியமான ஃபீலிங் கிடைக்கிறது இல்ல. டே நிறுத்து, நான் எப்படி இருந்தாலும் கவர் போட்டு யூஸ் பண்ணுவேன், அது என்ன கொடுத்துருந்தா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போனுக்கு பாக்ஸ்ல கவர் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க தனியா காசு போட்டு கவர் வாங்கி போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா வேணா பிளாஸ்டிக் பேக் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேக்ல ஈஸியா ஸ்கிராச்சஸ் எல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணுது. நான் ஆல்ரெடி டிஸ்பிளேவே சொல்லிட்டேன், ஏதாவது 3% கொடுத்திருந்தா கூட காணிக்கலாம் கொடுத்திருக்கேன். இந்த பேக் சைட் கொடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் டிசைன் தான் இங்க செக்யூரிட்டிக்கு பேக் சைட் பிசிக்கல் பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுது, ரொம்ப ஃபாஸ்டா செக்யூரிட்டியாவும் இருக்குது. நிறைய ஸ்மார்ட் போன்ல அந்த பேக் சைடு இருக்க பிளாஸ்டிக் பேக்கோட சேர்த்து அட்டாச் ஆகிற மாதிரி பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க, அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சுத்தி ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால கை அங்க வச்சு யூஸ் பண்றப்ப அந்த ஸ்லிப்பரி அதாவது அந்த ஸ்கேட்சி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல செக்யூரிட்டிக்கு பேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. ஓவரலா செக்யூரிட்டி பர்பஸ் வரப்ப சாம்சங் எப்பவுமே கொடுக்குற மாதிரி சூப்பரா பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, மேல பாட்டம்ல வெர்டிகல் அலைன்மெண்ட்ல கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 64 MP இவங்களோட சொந்த சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு F1.8 அப்பர் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நார்மலா 16 MP போட்டோஸ் எடுக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா குவாட் பேண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி 64 MP போட்டோஸ் எடுத்து கொடுக்கும். நீங்க 16 MP போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா குவாலிட்டி ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு, போட்டோ சைஸ் ஒரு 3 MP 4 MP இருக்கு. நீங்க 64 MP போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா
போட்டோவோட சைஸ் கிட்டத்தட்ட 30 MP 25 MP எல்லாம் இருக்கு, மேக்ஸிமம் 35 MP 40 MP வரைக்கும் போகுது. ஆனா போட்டோ குவாலிட்டி அட்டகாசமா வேற லெவல்ல இருக்காது, எந்த ஒரு டவுட்மே கிடையாது. நான் அந்த ட்ரீ காட்டுற பாருங்க, அந்த ட்ரீயை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்க பிளவர் கூட அந்த ஹச்டி ப்ரிவியூ ஆகி ரொம்ப சூப்பரா தெரியுது. இது சாம்சங் ஸ்மார்ட் போன்ல மட்டும் கிடையாது, இந்த போட்டோவை நீங்க எந்த போன் கண்டுப்பீங்கனாலும் ஹச்டி ப்ரிவியூ ஆகி போட்டோ குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. ஸ்கின் டோன், அதுக்கப்புறம் ஸ்கை கலர், எல்லாமே கலர் ரீப்ரொடக்ஷன் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. டைனமிக் ரேஞ்சுமே ரொம்ப பக்காவா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன்ல செகண்ட் சென்சர் பாத்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. அது யூஸ் பண்ணி 123 வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோஸ் வீசல் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தாலும் சொல்ல மாட்டேன், டீடைல்ஸ் அதிகமா கவர் ஆகுது, குவாலிட்டி நார்மலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் மூணாவது ஒரு 5 MP டெப்த் சென்சார் F2.4 அப்சைசர் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி லைட் போக்கஸ் அதாவது போட்டோ மோட்ல போட்டோ எடுக்க முடியும். எச் டிரெக்ஷன் எல்லாமே ரொம்ப பக்காவா பண்ணுது. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க அந்த பிளர் ஆப்ஷனை அதிகப்படுத்திக்க முடியும், குறைச்சி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நாலாவதா ஒரு 5 MP மேக்ரோ சென்சார் 2.4 அப்சைசர் கொடுத்துருக்காங்க. 5 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காட்டி மேக்ரோ ஷாட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இந்த கேமராவில் என்ன பெருசா டிசைன் பண்ண வச்சியோ இந்த மேக்ரோ ஷாட்ஸ் தான். நீங்க மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10-15 ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு 2-3 போட்டோ ஆச்சு, ஒரிஜினலான மேக்ரோ ஷாட்ஸ் கிடைக்குது. மற்ற எல்லா பக்கமே பிளர் ஆகி ஒரு போட்டோஸ் உடஞ்ச மாதிரி தான் டீடைல்ஸ் கிடைக்குது. இது நார்மலா இருக்க 2 MP ரெட்மி ரியல்மி போக்கோ ஸ்மார்ட் போன்ல பாக்குற மேக்ரோ சென்சரை விட கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு அப்படிங்கறத இங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கேமராவில 4K 30 FPS வீடியோ கால் பண்ணிக்க முடியும். வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க ஸ்டெபிலைசேஷனுமே ஓரளவுக்கு நார்மலா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி 240 FPS சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ கால் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் சைட் கேமராவில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோலைட் போட்டோகிராஃபி. லோலைட் போட்டோகிராஃபியில் எடுக்கிறப்ப நைட் மோட் ஆப்ஷன் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்சங் இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதான் நைட் மோட் வச்சு போட்டோ எடுத்தாலும் போட்டோஸ் டீடைல்ஸ் ரொம்ப சூப்பராகலாம் இல்லை, போட்டோ ரொம்ப உடஞ்சி ஓரளவுக்கு நார்மலான போட்டோஸ் தான் வருது. நீங்கள் நல்ல லைட் டைமில் எல்இடி ஃபிளாஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேணா ஓரளவுக்கு போட்டோஸ் குவாலிட்டி இருக்குது. இருந்தாலுமே ஒரு பத்தியான பகல் டைம் எடுக்கிற அளவுக்கு போட்டோஸ் அளவு குவாலிட்டி நைட் டைம் இல்லை, அது ஒரு பாதி கூட இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஃபோனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின் பண்ண விஷயம். ஆனால் இந்த செக்மெண்ட்ல இருக்க போக்கோ X2 ஸ்மார்ட் போனில் நைட் ஷாட்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. 120,000 ஒரு பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் போன்னா நான் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் போனா வேணா நிச்சயமா இந்த சாம்சங் கேலக்ஸி M31 ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். இந்த கேமரா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே செல்ஃபி வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் கொடுத்து நாட்டில் ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுக்கிற போட்டோஸ்மே ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. குவாலிட்டி எல்லாமே கலர் ரீப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸ்கின் டோன்மே ரொம்ப நேச்சுரலாக காட்டுது. ஆனா என்ன இங்க லைட் போக்கஸ் அதாவது போட்டோ மோட்ல போட்டோ எடுக்கிறப்ப அந்த ஹேர் கழுத்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டா கருப்புல ஷேடோ இருக்க மாதிரி இருக்கு. போட்ராய்ட் மோட் 100% இங்க சூப்பரா ஒர்க் ஆகல, அதை என்ன கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணுது. ஏன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ல செல்ஃபி கேமரா குவாலிட்டி டெப்த் டிடெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க சாம்சங் கொஞ்சம் மொக்க பண்ணிக்கா சொல்லணும், ஃபியூச்சர் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா இதை பிக்ஸ் பண்ற கூட வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. ஓவராலா இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நீங்க பேசுன இதெல்லாம் மறந்துட்டு நார்மலா பாக்கணும் அப்படின்னா 16,000 ரொம்ப ஒரு டீசென்டான கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா ரொம்ப சூப்பரா தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம் தான், அதை நோட் பண்ணீங்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நார்மலா ஒரு போன் வாங்கி போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் பெரிய இஷ்யூவா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா 1UI 2.0 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்க. இவங்க பழைய எங்களோட எக்ஸ்ட்ரீம் வியூ எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த போன் ரொம்ப காட்டு மக்கா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த 1UI ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த சாம்சங் ஸ்மார்ட் போன்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் தாறுமாறா இருக்கு. எக்கச்சக்கமான ஆப்ஷன் இந்த 1UI கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச UIனா இந்த 1UI சொல்லலாம். அதுக்கப்புறம் வேணா MIUI ரியல்மியூஐ இதெல்லாமே நான் சொல்லிட்டே போவேன். அவரால் 1UI இந்த டைம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமிங் தான். ஏன்னா 20,000 செக்மெண்ட்டில் ரியல்மி X2, போக்கோ X2, ரெட்மி நோட் 9 ப்ரோ, ரியல்மி 6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஸ்னாப்டிராகன் 780G, 720G, மீடியாடெக்கோட ஹீலியோ G90 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்க எல்லாருமே யோசிக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் X9611 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இவங்க பழைய M30 ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனுக்கு அதே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வரையில ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அது இங்கே கிடையாது. X9611 அப்படிங்கிறது 10 nm பின்பற்ற பில்ட் பண்ண ப்ராசஸர், 2.3 GHz கிளாஸ் பிள்ளைக்கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இதெல்லாம் நார்மலா தியரட்டிக்கலா பார்த்தோம்னா கொஞ்சம் மக்கையா இருக்கிற மாதிரி தான் தெரியும் மற்ற ப்ராசஸருக்கு கம்பேர் பண்றப்ப. ஆனா யூசேஜ் அப்படின்னு வரையில நார்மல் டேபிள் யூசேஜ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கேமிங், ஃப்ரீ ஃபயர், அது மாதிரி நார்மல் கிராபிக்ஸ் இருக்கிற பப்ஜி லைட் இதெல்லாம் விளையாடுறப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கு. சரி, ஹெவி கிராபிக்ஸ் இருக்க பப்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ஜி ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க கேம் பிளே பப்ஜி ப்ரோ பிளேயர் விளையாண்டது கிட்டத்தட்ட இந்த கில்ஸ் 23 கில்ஸ் பக்கமா ஒரு ஆளே பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்.
விளையாடுறதுக்கு ரொம்ப தாறுமாறா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன இங்க ரெஃபரன்ஸ் ரேட் 60Hz தான் கொடுத்துருக்காங்க. அதனால டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நான் போக்கோ எக்ஸ்2 ஸ்மார்ட் போன்ல பார்த்த அளவுக்கு எனக்கு பர்சனலா ரொம்ப சூப்பரா இல்ல. ஆனா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிராபிக்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல சூப்பரா இருக்கு. இங்க கிராபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வச்சிடறப்ப ஸ்மூத்னஸ் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDRல ஹை எண்ட் கிராபிக்ஸ் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் சப்போர்ட் பண்ணுது. அல்ட்ரா ஹெச்டி மட்டும் இந்த ஸ்மார்ட் போன் சப்போர்ட் பண்ணல. அல்ட்ரா ஹெச்டி எந்த செக்மெண்ட் இப்போதைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல எந்த ஸ்மார்ட் போன்லயுமே இந்தியா அவைலபிள் கிடையாது. அதனால ஓவராலா பப்ஜி கிராபிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் விளையாடுறது எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப மாசா இருக்கு. எந்த ஒரு குறையுமே கிடையாது. இது நான் ஒரு எதிர்பார்க்காத விஷயம் தான். நீங்க கேம் விளையாடணும் அதுக்காக இந்த ஸ்மார்ட் போன் வாங்காம எல்லாம் போயிடாதீங்க. நீங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன் சூப்பரா தான் இருக்கு. எக்ஸ்னோஸ் ப்ராசஸர் டே 1ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் டே 70-75 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரிதான் நிச்சயமா இன்னும் ஃபியூச்சர் இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த ஸ்மார்ட் போன் இப்போ வரைக்குமே பிப்ரவரியில வந்த செக்யூரிட்டி பேட்ச்ல தான் அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இந்த போனை கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் சாம்சங் தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா அது எல்லா போன்லயுமே பாதி அப்டேட் ஆக சுவிச் ஆஃப் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால அந்த அப்டேட் அப்படியே சாம்சங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு வழியா அந்த அப்டேட் வரவே இல்லை கடைசி வரைக்கும். நிச்சயமா சாம்சங் அப்டேட் கொடுப்பாங்க. ஆனா மற்ற ஸ்மார்ட் போன் மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா கொடுக்கலனாலும் கன்ஃபார்மா அப்டேட் சாம்சங் தரப்புல இருந்து வரும். அது எந்த ஒரு டவுட்மே கிடையாது. அந்த ஸ்மார்ட் போன் 6GB ரேம் 64GB மெமரி கொடுக்குறாங்க. 6GB ரேம் 128GB மெமரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு 512GB வரைக்கும் மெமரி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் ஸ்லாட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதா மெமரி கார்டு போர்க்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 664 இப்ப அமேசான்ல 16,000 சேல்ஸ் பண்றாங்க. 628 17,000 சேல்ஸ் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 628 தான் எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த 64 MB நீங்க போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா அந்த 64GB எல்லாம் காலி ஆயிரும். அதனால 128GB இருக்க ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட நீங்க மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காட்டி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சரி பைனலா 16,000 ஒரு நான் சைனீஸ் ஸ்மார்ட் போன் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் போன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன். அந்த மொக்கையான பிளாஸ்டிக் பாடி உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் நான் கவர் போட்டு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த 15W ஃபாஸ்ட் சார்ஜ் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அதான் 6000mAh பேட்டரி கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நிச்சயமா கண்ணை மூடிட்டு 16,000 இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம். அது எந்த ஒரு டவுட்மே கிடையாது. இல்ல எனக்கு கேமிங் முக்கியம், அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கணும், பேக் சைட் சோனியோட 64MP கேமரா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயமா ஒரு சைனீஸ் ஸ்மார்ட் போன் Realme X2 இல்லைன்னா Poco X2 இதுல ஏதாச்சும் வாங்கலாம். ஏன்னா அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே இந்த M30 ஸ்மார்ட் போனோட பல இடங்கள்ல ஒரு பெஸ்டான ஆப்ஷனா தான் இருக்கும். ஆனா இந்த M30 ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்கு ஒரு மெயினா ரெண்டு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஸ்டார்டிங் சொன்னதா இந்த போனோட சார் வேல்யூ, அதுக்கப்புறம் 6000mAh பேட்டரி, இது ரெண்டுமே இந்த செக்மெண்ட்ல எந்த ஒரு போன்லயுமே இல்லாத ஃபியூச்சர். அதுக்கப்புறம் சாம்சங் அப்படிங்கிற பிராண்டிங், இந்த ரீசனுக்காக நீங்க கண்ணை முடி இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம். இது ஒரு பெஸ்டான பிக் தான், அது எந்த ஒரு டவுட்மே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் போன் 16,000 வாங்கலாம் சொல்லி கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. 23 நிமிஷம் யாராச்சும் பல்ல கடிச்சிட்டு என் மூஞ்சி பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.